அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பூலாப்பூ அப்படிங்கிற சிற்கன் பேலை மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதனுடைய வேர் பார்த்தீங்கன்னா பொங்கல் பூ பூலைப்பூ சிறு வேலை சிறுகன் பேலை பீலை சாறு யாசன பேதி இந்த மாதிரி பெயர்களில் வந்து அழைக்கப்படுது பொதுவாக வந்து சிறுகன் பீலை அல்லது தான் அழைக்கிறாங்க மிஞ்சி போனால் பொங்கல் பூ அப்படின்னு அழைப்பாங்க இதனுடைய வளர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு சிறு செடி வகையை சேர்ந்தது பொங்கல் விழாவின் போது காப்பு காட்டுறதுக்கும் வீடுகள் மற்றும் மாடுகளுக்கு ஏதாவது தோரணம் காட்டுறதுக்கும் ஒரு முக்கிய பங்கு ஆதி இருந்து இன்று வரை நம் தமிழர்கள் பண்பாட்டில் பொங்கல் விழாவில் இருக்கும் ஒரு சிறப்பு பொருள்னு பார்த்தா இந்த சிற்கன் பிழை இருக்கும் அதாவது பூ இது வந்து எல்லா வகை மண்ணிலுமே வளரும் முக்கியமாக தரிசு நிலங்கள் வயல்வெளி ஓரங்கள் எல்லா பகுதியுமே வளரும் செம்மண் நிலங்கள் எல்லா கிட்டத்தட்ட எல்லா வகை மண்டலையுமே வளருது அதிகம் செம்மண் நிலங்கள் தரிசன் மண் நிலங்கள்லையும் அதிகம் பார்க்கலாம் இதுக்கான பெயர்பர காரணங்களை பார்த்தீங்கன்னா இது கற்களை கரைக்கும் ஆற்றல் உடையதால் இதுக்கு வந்து கற்பேரி அப்படின்னு அழைக்கப்படுது அது அட்னோர் பெயர் பார்த்தீங்கன்னா கண்களில் இருந்து வெளியாகும் பீலை போல் உள்ளதா இதற்கு வந்து கண் பீலை அப்படின்னு அழைக்கப்படுது இது வந்து முன்பளி காலத்தில் வந்து பூக்கம் ஆரம்பிக்கும் அதாவது பனிக்காலம் தொடங்குவதற்கு முன் வந்து இந்த பூ இந்த மூலிகையிலிருந்து பூக்கள் வந்து அதிகளவு உற்பத்தி செய்யப்படும் இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் காணப்படும் இது வந்து ஒரு சில அடிகள் மட்டும்தான் உயரம் வந்து வளர்ந்து உருவாகும் தன்மையுடையது இது இல்லாமல் பூக்களை பாத்தீங்கன்னா முத்துகள் போல காணப்படும் இந்த சிறுகன் பேலையில பாத்தீங்கன்னா பொதுவா அந்த பூலை பூல ரெண்டு வகை காணப்படும் ஒன்னு வந்து பேப்போலை இன்னொன்னு சிறுபோலை அப்படின்னு காணப்படும் நாம் பார்க்கறது சிறுகன் பேலை அதாவது சிறுபோலை பேப்போலையை வந்து பார்ப்பது கொஞ்சம் அறிவுன்னு சொல்லப்படுது இந்த மூலிகைக்கு வந்து சிறந்த ஒரு வரலாறு இருக்குது அது இலக்கியங்கள்லயும் இருக்குது மாந்திரிகத்திலேயும் இருக்குது எல்லாத்துலயுமே அது ஒரு சிறப்பான வரலாறு இருக்கு பார்த்தலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நில மக்கள் அதாவது குறிஞ்சின மலையும் மலை சார்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா குவித்து விளையாடிய தொண்ணூத்தி ஒன்பது பூக்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த சிறுகன் பீழக பூவும் வந்து ஒன்றாக இருந்திருக்கு இது வந்து காற்றில் உதிராமல் போராடும் பூவுன்னு இதுக்கு சிறப்பு வேறு அழைக்குது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தை மாசம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா காற்றில் என்ன காத்தடிச்சாலும் உதிராமல் போரா போராடி நிற்கும் பூக்கள் தன்னம்பிக்கையுடைய பூவாகும் இதை நம்ம மருத்துவத்தில் எடுத்துக்கிட்டோமா இதே நமக்கும் வந்து ஒரு சில தன்மைகள் வந்து ஏற்படும் சொல்லப்படுது இதெல்லாம் பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா மதில் போர் புரியவர்கள் அதாவது அந்த காலத்தில் மதில் போர் புரியவர்கள் பார்த்தீங்கன்னா பூ அப்படின்னு ஒரு பூ சொல்லுவாங்க ரெண்டாவதா பாத்தீங்கன்னா இந்த பூலாப்பூவை வந்து கட்டி தலையில தான் சண்டைக்கே போவாங்க அப்படி சண்டைக்கு போனாங்கன்னா சிறந்த ஒரு வெற்றி கிடைக்குமா அதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணங்கி பாத்தீங்கன்னா மதுரையை எடுத்த போது அங்க வந்து கா அந்த மதுரைக்கு வந்து காவல் காலத்த நான்கு வகையான பூதங்கள் வந்து அந்த மதுரையை விட்டு வெளியே இருந்துச்சாமா அப்ப வந்து வேளாண் பூதம் அப்படிங்கிற ஒரு பூதம் வந்து இருந்த பூக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூ ஒன்று அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது இல்லாமல் சித்தர்கள் மற்றும் இலக்கிய பாடல்கள் நிறைய குறிப்பு கிடைச்சி உங்களுக்கு பாடலாம் இருக்குதுல வீடியோ ஸ்கிரீன்ஷாட்ல கொடுக்குற பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் மற்றும் அறிவியல் விளக்கங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில குறிப்புகள் வந்து இந்த பூலாப்பூ பத்தி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி பொங்கல் பூ பொங்கலுக்கு வந்து காப்பு கட்டுதல் முக்கியமா ஏன் பயன்படுத்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்படுற பூக்கள்ல பார்த்தீங்கன்னா வேப்பிலை பூலாப்பூ கருந்துளசி ஆவாரம்பூ தும்பை இலை பண்ணப்பூ மாவிளை இந்த நா இது எல்லா வகையை வந்து சேர்த்தி கட்டுவாங்க இதுல வந்து ஒவ்வொன்றொன்றுக்கும் ஒவ்வொரு சக்திகள் இருக்கு சாதாரண வேப்பிலைக்கு பார்த்தீங்கன்னா நுண்கிருமி அளிக்கும் சக்தியும் பூலாப்பூக்கு பார்த்தீங்கன்னா நோய் சக்தியும் கருந்துளசிக்கும் மகாலட்சுமி அம்சமும் ஆவாரம்பூவுக்கு வந்து தனக்கதிர்வீச்சும் தரும் சக்தியும் தும்ப இலைக்கு பார்த்தீங்கன்னா தலைவலியை நீக்கும் சக்தியும் பண்ணை பூக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு சில கதிவீச்சிகள் உண்டாங்கன்னு உண்டாகும் மா விலை பாத்தீங்கன்னா உடல் களைப்பு நீங்கிறதுக்கும் இந்த மாதிரி பண்குகள் எல்லாம் சேர்த்தித்தான் பொங்கல் விழாவில் ஒரு சில முறைகள்லாம் இந்த காப்பு கட்டுதுன்னு வச்சாங்க இந்த காப்பு கட்டுத்துல முக்கியமா இந்த சிறுகன் பிள்ளையா அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையும் பூக்கள்லயும் சிறந்தா இருந்தாலும் இந்த இந்த பூக்களுக்குன்னு ஒரு சில கதிர்வீழ்ச்சிகள் இருக்கு அதாவது இந்த பூ வந்து என்ன பண்ணணும் வீட்டுல இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாத்தையும் வந்து வெளியேற்றும் ஆற்றலோடைய தான் அது இல்லாமல் இந்த பூவை வந்து தை மாதம் ஒன்று முதல்ல காப்பு கட்டிடுவாங்க தை ஒன்று காப்பு கட்டி தை முப்பதாம் தேதி தான் இந்த காப்பு விட்டு எடுப்பாங்களாம் ஆனால் நம்ம வந்து இப்போ பொங்கல் விழாவுக்கு முதல் நாள் மட்டும்தான் இந்த காப்பு கட்டுற பழக்கம் வச்சிருக்கிறாங்க ஆதி காலத்தில் வந்து தை ஒன்னா தேதி காப்பு கட்டினால முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த காப்பு கட்டு இருக்குமா முப்பது நாளைக்கும் வந்து ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பொங்கல் வச்சு பொங்கல் ஃபுல்லாக ஒரு மாதம் முழுக்குமே பொங்கல் விழாவா இருக்குமா இப்போ வந்து ரெண்டு நாளாக குறைஞ்சிருச்சு இந்த மூலிகை எல்லாம் ஒன்னாசதி காப்பு காட்டுறப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில எல்லா வித நம்ம உடம்புல இருக்கிற எல்லா விதமான கதிர்வீச்சிகளும் நம்ம வீட்டுல இருக்கிற கித்திய சக்திகள் எல்லாத்தையுமே இந்த பூலா பூக்களை எல்லாமே உறிஞ்சி வெளியே தள்ளிடுமா தள்ளின்னா பொங்கல் நம்ம வீட்டுல வைக்கிறப்ப சிறந்த ஒரு செல்வம் எல்லாம் பெயருக்கிறதுக்கு வந்து ஆற்றலை வந்து இது ஈர்த்து தர்றதுக்காக ஒரு மூலிகை பண்ணை மாதிரி அதாவது ஒரு மூலிகை சாறு எல்லாம் ஒன்றா சேர்த்துன மாதிரி நம்ம அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க இதோட பயன்கள்னு பார்த்தோமா இலை பூவேர் அப்படின்னு வந்து மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுது அதிகமாக மருத்துவத்தில் என்னென்ன பயன்களோ அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த பூ பார்த்தீங்கன்னா நீரடைப்பு அதோட இலைப்பூவேர் இந்த மூணுக்குமே ஒரே பயன்தான் இந்த மூணில் வந்து பூக்கள் இலையில் நீங்கள் அதிக எடுத்தீங்கன்னா என்ன நடக்கணும் நீரடைப்பு கல்லடைப்பு சிறுநீரம் சம்பந்தமான நோய்கள் உடல் உப்பு சம்பந்தமான நோய்கள் எல்லாமே சம்பந்த சரியாயிரும் அதெல்லாமே நீர் சம்மந்தப்பட்ட அழுக்குகள் உப்புகள் அப்புறம் எலும்புகளில் தேய்மானம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே உப்புகளில் எலும்புகளில் பழிஞ்சிருக்குது எல்லாத்தையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு சதவீதம் வந்து குணப்படுத்தும் முற்றிலுமே குணம் சொல்லலாம் இதனுடைய வேறு இதோட பட்டை இதெல்லாம் எடுத்து இதோட வேறு அதோட பட்டை அதோட கொஞ்சம் பணம் வேணும் இதை மூணு அடிச்சு இல்லை தூள் பண்ணி பவுட்ரு செஞ்சு அதை நீங்கள் குடிச்சிட்டு வந்துட்டு உடம்புல இருக்கிற தொண்ணூத்தி ஆறு வகையான நோய்களும் வந்து கட்டுப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் காம சுதந்திர நோய்கள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட நோய்கள் மனநிலை சம்மந்தப்பட்ட நோய்கள் கல்லடைப்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் இது எல்லாத்தையுமே வந்து இந்த கூழாப்பூவை மட்டுமே நீங்க சாப்பிடவே சரியாகும் சொல்லுது முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த பூவை வந்து நீங்க தண்ணியில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் வெறு வயதில் குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தீங்களாவே கல்லடைப்பு சம்பந்தமான நோய்கள் வந்து முக்கியமா உடச்சு சரி பண்ணிடுவான் இது இல்லாமல் உடம்புல பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான நோய்களுக்கு தான் இந்த மூலிகை வந்து அதிகளவு பயன்படுத்துகிறாங்க வயிறு சீரகம் சிறுநீரகம் இந்த மாதிரி நோய்களுக்கு வந்து அதிகளவு இந்த மூலிகை பயன்படுத்தப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிக்கணும்னு டிஸ்லைக் பண்ணுங்க நானும் இந்த மூலிகையை பத்தி ரகசியங்கள் எங்கேயோ தொலைபா கிடைக்கல எல்லாம் மறைமுகமாக இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நன்றி